ஐக்கி மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ரத்மலானையில் இன்று மக்கள் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் சமநிலை பேணப்பட வேண்டும். சமநிலை இருந்தால் முட்டாள்தனமான தீர்மானங்கள் எடுக்கப்படாமல் நாடு சிறந்த பாதையில் செல்லும். நாட்டை சரியான பாதையில் கொண்டு செல்வது என்றால் என்ன? தற்போது திசை காட்டியில் யார் இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பெரும்பாலும் ஒன்று அல்லது இரண்டு தொழில் வல்லுநர்கள் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர்களாக இருந்தவர்கள். எனவே ஜனாதிபதி அனுர்குமார தலைமையில் சஜித் பிரேமதாச தலைமையிலான அமைச்சரவையை நியமித்து இலங்கையை சரியான பாதையில் கொண்டு செல்வதே சிறந்த இணக்கப்பாடு என்பதை நான் கூற விரும்புகிறேன். எமது நாடு வங்குரோத்தடைந்த நாடு, கடனை மேல் செலுத்த முடியாத நாடு. தேர்தல் நடத்தியதற்காக வங்குரோத்து நிலை மாறிவிட்டது என்று கூற முடியாது. தேர்தலை நடத்தி மக்களின் தீர்மானத்தை அறிந்து கொண்டு நாட்டை வங்குரோத்திலிருந்து மீட்கும் வேலை திட்டம் யாரிடம் இருக்கின்றது? அந்த இலக்கை நோக்கி செல்லக்கூடிய சிறந்த அணி யாரிடம் உள்ளது என்பது பற்றி பொது தேர்தலில் முக்கியமான தீர்மானத்தை மக்கள் எடுக்க வேண்டும். வங்குரோத்து நாட்டை மீட்பதற்கு தேவையான திட்டம் எம்மிடம் மாத்திரம் இருக்கின்றது என்பதை நாம் நம்புகிறோம்.